ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 2 ரூபா பேக்கெட் பூஸ்ட்டு வச்சு சூப்பரான இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெஹந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து 2 ரூபா பேக்கெட் பூஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ இதை தான் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பேக்கெட் வந்து இப்போ எல்லா மளிகை கடையிலுமே இருக்குது, ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ள பூஸ்ட் இல்லாமல் உங்கள்கிட்ட ஃபுல்லாகவே உள்ள பூஸ்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 2 ரூபீஸ் பூஸ்ட் பேக்கெட்டை நான் வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கிற நார்மலான ஒயிட் சுகர் தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒயிட் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த 2 பொருள் தான். ஸோ இப்போ இந்த பூஸ்ட்டையும் இந்த சுகரையும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கையாலே வந்து ஒன்றா சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா வந்து ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போது வீட்டில் வந்து ஏதாவது பழைய பாத்திரம் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, யூஸ் பண்ணாத பாத்திரம். ஸோ அந்த மாதிரி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க பாத்திரம் வந்து ஏற்கனவே இந்த மெஹந்தி லிக்விட் செஞ்ச பாத்திரம், ஸோ அதே வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மண் பாத்திரம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த பாத்திரத்தை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த லிக்விட் செய்கிறதுக்கு மட்டும் நம்ம வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பூஸ்ட்டையும் சுகரையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றியும் தூவி விட்டுக்கோங்க. சென்டரில் மட்டும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதில் தான் வந்து ஒரு பவுல் வச்சு நம்ம வந்து லிக்விட் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றியும் பரவலாக வந்து இந்த தூளை வந்து தூவி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சேனலில் போய் நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருதாணி இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கலாம் கையில், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் சேர்த்துட்டேன் இந்த பாத்திரத்தில். இப்போது இந்த பாத்திரத்துக்கு உள்ள சென்டரில் வந்து நம்ம ஒரு குட்டி பவுல் வந்து ஒன்று வைக்க போகிறோம். இந்த பவுல் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, நம்ம திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டெயின் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கும், அது வந்து நம்ம வாஷ் பண்ணாலே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வந்து அதில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்போட தீயை வந்து ரொம்ப கூடவும் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப கூட வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் வந்து சிம்முக்கும் ஆணுக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வந்து தண்ணி பிடிச்சி தான் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ வெயிட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. மேலே நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரம் வந்து கீழே வச்சுருக்க பாத்திரத்துக்கு கொஞ்சம் வந்து கேப் இருந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்ப வந்து கேப் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோ எதுவுமே கட் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வச்ச உடனே ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து புக வர ஆரம்பிச்சிருச்சு. 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி வந்து நிறைய புக வர ஆரம்பிச்சிரும். பட் ஆனால் வந்து மேலே உள்ள பாத்திரத்தை வந்து நீங்கள் எடுத்துடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் மேலே உள்ள பாத்திரத்தை பாருங்கள், எவ்வளோ புகையாக இருக்குன்னு நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு புகையாக இருக்கும். உள்ள லிக்விட் கலெக்ட் ஆகியிருக்கான்னு சொல்லியும் நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து லிக்விட் வந்து கம்மியாக தான் கலெக்ட் ஆகியிருக்கும், அதே மாதிரி கலரும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ண உடனே நீங்கள் வந்து மேலே உள்ள பாத்திரத்தை எடுக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் நல்லா இந்த மாதிரி புகை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மண் பாத்திரம், ஸோ அதனால் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த புகை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே உள்ள பாத்திரத்தை எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து உள்ள லிக்விட் கலெக்ட் ஆகி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பிளாக் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி அதாவது வந்து தண்ணி கலரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டெயின் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா அந்த புகை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா புகை போயிடுச்சு. இருந்தாலுமே வந்து கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது மண் பாத்திரங்கிறதுனால. ஸ்டீல் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே புகை வந்து போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட லிக்விட் வந்து சூப்பராக கலெக்ட் ஆகியிருக்கு, நல்லா டார்க் கலரில். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தெரியும், இதில் எப்படிடா மருதாணி போடுறதுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இதில் வந்து சூப்பராக நம்ம மருதாணி போடலாம். ஸோ உள்ள நம்ம பூஸ்ட்டு சுகர்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து சேஃபாக ஒரு மொத்தமான துணி எடுத்து இந்த பவுலை வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பவுலுக்கு கீழே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும்.
நம்ம சேர்த்து அந்த சுகரும் பூஸ்ட்டும். பட் ஆனால் இது வந்து வாஷ் பண்ணால் போயிடும், பயப்பட தேவையில்லை. கீழே உள்ள பாத்திரம் மட்டும் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் செய்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து சமையலுக்கெலாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த கறி வந்து அப்படியே தான் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்த இந்த பவுலை வந்து வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கவுண்டர் டாப் வந்து ஸ்டெயின் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மெஹந்தி லிக்விட் வந்து கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறைய மெஹந்தி லிக்விட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் எடுத்திருக்க அளவை விட நீங்கள் வந்து டபுள் ஆக்கிக்கோங்க இந்த பூஸ்டோட அளவையும் சுகரோட அளவையும். அப்போ உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரெட் கலரில் உள்ள குங்குமம் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா வந்து டார்க் ரெட் கலரில் வந்து குங்குமம் கிடைக்கும். ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது, நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குங்குமம் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தமாக நீங்கள் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போயுமே நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நான் குங்குமம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமம் யூஸ் பண்ணாமல் எப்படி இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குங்குமம் ஆட் பண்ணாமல் வைக்கிறது வந்து 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் மாதிரி நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் குங்குமம் ஆட் பண்ணி செய்கிறது வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கையில் வச்சுருந்தாலே போதும், அதுவே அதிகம்தான். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தாலே நல்லா வந்து நமக்கு வந்து ஸ்டெயின் கொடுத்துரும். நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் 5 மினிட்ஸ்லேயே. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செவக்கணும்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து குங்குமம் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து கலந்து பார்த்தேன். கொஞ்சம் வந்து கட்டி ஆகிடுச்சி. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வந்து தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டி ஆகிடுச்சுன்னா மட்டும் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப தண்ணியாகவும் அதுக்குன்னு வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கையிலேருந்து வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும், நமக்கு டிசைன் வந்து இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து கரெக்டாக பார்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்த ஸ்பூன்லேயுமே கொஞ்சமாக ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் பூஸ்ட் மெஹந்தி வந்து கையில் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் ஏற்கனவே வந்து மெஹந்தி லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி போட்ட ஸ்டெயின் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டில் வந்து போட்டு காமிக்கிறேன். லெஃப்ட் சைட் போட்ட மெஹந்தி வந்து குங்குமம் யூஸ் பண்ணாமல் போட்டது. அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பூஸ்ட் மெஹந்தியை வந்து நம்ம கையில் போட்டுக்கலாம். சும்மா நான் நார்மலாக வந்து ஒரு புள்ளி டிசைனே போட்டுக்கிறேன், கையாலேயே நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து குச்சி யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், பட்ஸ் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். டிசைன் மாதிரி கூட வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக நமக்கு செவந்துரும். ரொம்ப நேரம்லாம் நம்ம கையில் வச்சிக்கவே தேவையில்லை, வாஷ் பண்ணிடலாம். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து டக்குன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெஹந்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது, ரொம்ப டைம் எடுக்காது நமக்கு. அதே மாதிரி வந்து கையில் வச்சிருக்க நேரமும் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸ்டெயினும் அதே மாதிரி வந்து சூப்பராக இருக்கும், நேச்சுரல் மருதாணி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டெயின் பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம நகத்துக்கும் வச்சுக்கலாம், நெயிலுக்கும் வச்சுக்கலாம், சூப்பராக வந்து கலர் பிடிக்கும். இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் வீடியோவில் வந்து நான் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிவ் அவே வந்து 1 வீக் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட வின்னர் வந்து யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 2 வின்னர் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இப்போ வந்து அவங்களோட நேமை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து சபிதா வாசுதேவன், செகண்ட் வின்னர் வந்து ஹாரிஷ் அகமத். ரெண்டு பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே கிஃப்ட் தான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான், ஃப்ரிட்ஜ் கவர் செட்டு தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ சபிதா வாசுதேவன், ஹாரிஷ் அகமத் இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள் உங்களோட அட்ரஸை. வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மெஹந்தி போட்டுக்கிட்டே கிவ் அவே வின்னர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நகத்துக்கும் வந்து இது வந்து நல்ல கலர் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து தொப்பி டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து நகம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்மளோட கை பார்க்குறதுக்கு. இது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டதுன்னு சொல்லிட்டு.
அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும் மருதாணி மாதிரியே. இப்போ நம்ம கையில் வந்து வச்சோம் இல்லையா, ஸோ அந்த கையே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சவந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை வந்து 5 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க போதும் கையில், அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வந்து ட்ரை ஆகி இருக்கும். ஸோ இதை வந்து சும்மா ரிமூவ் பண்ணாலே வந்து ஈஸியாக உதிர்ந்துடும், இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணணும்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு உதிர்த்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு டைரெக்டாகவே தண்ணியிலையும் வாஷ் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி வந்து ட்ரை ஆகி வந்துடும். ஸோ இப்போ தண்ணியிலையும் நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சவந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு வாஷ் பண்ணும்போதே பார்க்கும்போதே வந்து தெரியும். மருதாணி இலைகள் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்டெயின் வந்து ஒரு 3 to 4 டேஸ் அளவுக்கு உங்கள் கையில் இருக்கும். விரல் நகத்துலையுமே நல்லா சூப்பராக ரெட் கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்மளோட கையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்டெயினும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சூப்பராக இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் வந்து செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மெஹந்தியை நீங்கள் காலுக்குமே போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட கை வந்து சூப்பராக செக்க செவேன்னு சவந்துருச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.